தெரியும் அது 108 பேர் வந்து இறக்குறது வந்து பட்டினியால் தான் இருக்கிறாங்க. ஸோ எங்களோட சின்ன இனிஷியேட்டிவ் இன்றைக்கி வந்து இந்த ஃப்ரீ ஃபுட் ட்ரக் வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இங்கேருந்து சென்னையில் பல ஏரியாவில் நீங்கள் கவர் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகும் நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இடத்துல வந்து யாராவது பசியால் கஷ்டப்படுறாங்க உங்களால் முடிஞ்ச உணவு கொடுக்கணும் தான் எங்களுடைய ஒரு மோட்டிவ். இந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து நாங்கள் விருந்தாளி அப்படின்னு வச்சுருக்கோம் சார். லாஸ்ட் 8 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம். இது எங்களுடைய 8th இயர் ஆக்சுவலி. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி அவிச்சி காலேஜ்லாம் வந்துருக்காங்க. நிறைய சப்போர்ட்டர்ஸ் வந்துருக்காங்க. எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு யார் யாரெல்லாம் பசி தீர்க்க முடியுமோ அதெல்லாம் எங்களால் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நீங்களாம் வந்திருக்கீங்க. கண்டிப்பாக அது வந்து தமிழ்நாட்டுக்கு எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும் நம்பிக்கையில் இன்றைக்கி நாங்கள் இனிஷியேட் பண்ணுறோம். ஒரு சில வார்த்தைகள் உங்க சைட் அனைவருக்கும் வணக்கம். திரு அஸ்வின் இந்த ரெயின் ட்ராப்ஸ் வந்து இன்றைக்கும் ரொம்ப சிறப்பாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த ஹங்கர் டே அப்படின்றது பசி நாள் அப்படின்றது வந்து ஒரு மோர் தென் அன் ஈவெண்ட், இட் கிரியேட்ஸ் அன் அவேர்னஸ். அதுக்கு நீங்கள் அனிப்பா நீங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்ததுக்கு நான் நன்றிக்கு ஒரு கடமைப்பட்டது. நம்ம இப்போது அன்மேல் தான் உங்களுக்கு தெரியும் ஹவு மச் வி சப்போர்ட் டியூரிங் கோவிட். இந்த 2020-2022 வரைக்கும் அவ்வப்போ ஈவன் நோ சைனாவில் நமக்கு அச்சுறுத்தி நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எல்லாரோட கூட பண்ணோம். பட் அந்த பீரியட்லையும் நமக்கு உணவுன்றது ஒரு சேலஞ்சாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி நாட்கள் வந்து இயல்பாக இருக்கக்கூடியவர்களுக்கும் சில பேருக்கு சேலஞ்சு இருக்கும் தெரிஞ்சுக்கொண்டு விலைவாசி இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இந்த மாதிரி ஒரு ஜெஸ்டர் பண்ணுறது ரொம்ப நல்லது. இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த மாதிரி ஃபுட்டை வேஸ்ட் பண்ணிடுறோம். ஸோ இது ஒரு சென்சிட்டைசேஷன் ஒரு இடத்துல நம்ம சில ஆப்பிரிக்க நாடுகளோ சில போர்த்த பாதிக்கப்பட்ட நாடுகளில் இருக்கக்கூடிய சேலஞ்சை பார்க்கும்போது நம்ம வந்து அந்த நமக்கு வந்து ஒரு நல்ல உணவு கிடைக்கிறதே இருக்கிற மதிச்சு அதில் வேஸ்டேஜ் இல்லாமல் முடிந்த அளவுக்கு பகிர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மனப்பான்மையை ஒரு துன்புறத்தோடு ரெயின் ட்ராப்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. எட்டாந்தா பண்ணுறீங்க அந்த விருந்தாளிங்கிற அந்த இது ஏலி அட்ரோசேட் பண்ணுறோம். மோர் தென் எனி திங் இது ஸ்ப்ரெட் அ மெசேஜ் தட் இட் ஹஸ் பீன் டேக்கன் ஃபார்வர்ட் எவ்ரிபடி. இது ஒரு சடங்காக இருக்காமல் அவங்கவுங்க இந்த 500 நாளாக சேஞ்ச் வரும்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த 500 நாளாக பல பேருக்கு இந்த ஐடியா வரும் நம்ம இப்படி வேஸ்ட் பண்ணுறோமே அப்படின்ற இது வரும். ரொம்ப டச்சிங்காக இருக்கிறது என்னென்னா பல நாட்களில் நம்மளோட ஈவன் கால்நடைகளுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸுக்கு பப்ளிக் மூவ் ஆகிறாங்க அப்படின்றது உங்களோட இந்த முயற்சி பல பேர் உள்ளத்தை கொடுத்து அவங்களும் இந்த மாதிரி முயற்சிகளில் ஈடுபடுறோம்ன்ற நம்பிக்கையில் எனக்கு வாய்ப்பிற்கான நேரத்தில் நன்றி உங்களால் ஃபர்ஸ்ட்லி தேங்க்யூ ஸோ மச் சார். எந்த ஒரு இனிஷியேட்டிவாக இருந்தாலும் எந்த ஒரு சோஷியல் காசாக இருந்தாலும் முத உங்களுடைய சப்போர்ட் தான் வந்து எல்லாருக்குமே கிடச்சிட்ருக்கு. ஸோ உங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் அண்ட் தேங்க்யூ அஸ்வந்த் சார். அண்ட் இப்போ உங்களோட வீடியோவும் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ வாழ்த்துக்கள். அண்ட் முக்கியமாக இந்த ஒரு ப்ரோக்ராம் இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறது தான். இந்த மெசேஜை பார்த்து அவங்கவுங்க அவங்கவுங்களோட ஏரியாவில் அட்லீஸ்ட் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ரோட் சைடில் இருக்கக்கூடிய மக்களுக்கோ இல்லை பசியில் இருக்கக்கூடிய மக்களுக்கோ வந்து உணவளிக்கணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸை க்ரியேட்
கிரியேட் பண்ணுன்றது தான் எங்களுடைய முக்கியமான நோக்கம். இந்த ஒரு ஹங்கர் ஃப்ரீ சொசைட்டியை நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு முயற்சி தான் இது. அந்த முயற்சிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கக்கூடிய எல்லாருக்குமே எங்களுடைய நன்றி. நல்ல சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பீப்புள் தான் கிடைக்குது. ஸோ நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என் சைடில் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் இவங்க பண்ணுறது ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ராப்ளி இவங்களோட ஃப்யூச்சரில் நானும் எல்லாம் சேர்ந்து பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் ஒரு நல்ல சாப்பாடுங்கிறது எப்படின்னா சாப்பாடு நீச்சல் சும்மா ஒரு 10 ரூபாய்க்கு இருக்கிறது கொடுக்கறதை தாண்டி அதில் குவாலிட்டிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது யாருக்கே புரிஞ்சிக்க மாட்டாங்க. சும்மா சாப்பாடுன்னு ஜென்ரலாக கொடுத்துறாங்க. பட் அது எவ்வளோ ஹெல்த்தியான சாப்பாடு கொடுத்தா மட்டும்தான் அது ஒரு ஒரு தரம் கொடுத்தா மட்டும்தான் அந்த சாப்பாடுக்கு ஒரு மரியாதை இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு பணியை வந்து சிறப்பாக